திருப்பாடல் 84 அதிகாரம் முதல் வசனம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நேசிக்க தொடங்கின உடனே அவனை அறியாமலேயே ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றியதான ஆசை உண்டாகிவிடும். எப்போதும் ஆண்டவருடைய பாதப்படிக்கு போய் செபிக்க வேண்டும், பாடி துதிக்க வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டு ஆராதிக்க வேண்டும் என்று விருப்பம் வந்துவிடும். ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் சாதாரணமாக யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களோடு நம்முடைய நேரத்தை செலவழிப்பது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு செலவழிக்க நேரங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். அதே போல தான் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது மனம் விட்டு பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், நட்புறவுக்காக நேரத்தை ஒதுக்குகிறார்கள். ஆனால் நாம் ஆண்டவரை நேசிக்கும் போது நம் உள்ளம் அவருக்காக இயங்குகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? கடவுளே, நீரே என் இறைவன், உமையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உமீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக இயங்குகின்றது என்று சங்கீதக்காரன் மிக அழகாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேத வசனங்கள் மேல் தாவீதுக்கு ஒரு தாகம் இருந்தது. உன் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் அவருக்கு அளவற்ற தாகம் இருந்தது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம் என் அன்பு தேவ பிள்ளையே, கடவுளே, நீரே என் இறைவன், உமையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக இயங்குகின்றது என்கிறார் தாவீது. இதைத்தான் படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது என்று தாவீது சொல்லுகிறார். காரணம், அங்கே நம் அருமை ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அங்கே ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கிறது. ஆராதனைகளும் பாடல் குழுவினரும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய செய்தி அங்கே தரப்படுகிறது. ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவை. நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சித்து கதறட்டும். நம்முடைய உள்ளம் ஆண்டவர் பேரிலேயே தாகமாக இருக்க வேண்டும். அந்த தாகத்தை பார்த்து ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு கூட நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவிலில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்கள் உள்ளங்களும் ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. சுவாமி, இந்த சூழ்நிலைகளையெல்லாம் மாற்றி, இந்த நிலைகளெல்லாம் மாற்றப்பட்டு மேன்மையானதை காணும்படி எங்களுடைய தேவைகள், எங்களுடைய எல்லா போராட்டங்களையும் நீர் மாற்றி அமைத்து நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ விதமான மனக்கசப்புகள் அனைத்தும் ஆண்டவரே ஒவ்வொரு கூடாரத்திலும் நிறைவாய் உண்டு. சுவாமி, கேட்கிறவர்கள் இருதயம் மகிழ்ச்சி அடைய படைகளின் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் பாதுகாவலர் என்கிற விசுவாசம் எங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.